நாயகரை போற்று இன்றைக்கு நம்ம அருள்மிகு ஸ்ரீ பிடாரி இலங்கை செல்லியம்மன் திருக்கோவில்ல கேதாரத்தை நோக்கமாக வந்திருக்கோம். ரொம்ப எளிமையா சொல்ல போனா இந்த விரதம் மிக அற்புதமான ஒரு விரதம். சின்ன விரதமாக கடைபிடிக்கப்படுவது வரலட்சுமி விரதம். அதே மாதிரி பெரிய விரதம் 21 நாட்கள் கடைபிடிக்கப்படுவது இந்த கேதார கௌரி நோம்பு, கேதாரீஸ்வரன் நோம்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த பிரிகு முனிவர் அப்படின்றவர் சிவபெருமானையே எப்பவுமே சதா சர்வகாலமும் தியானித்துக் கொண்டே இருந்தாரு. அந்த சமயத்துல சிவன் நாமும் ஒண்ணுதான் அப்படின்றத சக்தி உணர்த்துறாங்க. எப்படின்னா சக்தி தேவியும் ஒரு சிறப்பான ஒரு விரதம் மேற்கொள்கிறாங்க 21 நாட்கள். அதாவது புரட்டாசி மாதம் வளர்கிறையில இந்த விரதத்தை மேற்கொண்டு அதுக்கு பிறகு வரைக்கிற ஐப்பசி மாதம் அமாவாசை விரதத்துல இந்த விரதத்தை முடிக்கிறாங்க. அந்த விரத நாட்கள் தொடர்ந்து 21 நாட்கள் வளர்ந்தனால அந்த 21 நாட்கள் கடுமையான விரதம் இருந்து அட்டநாரீஸ்வரராக அதாவது இடபாகம் உண்மையால் தனதாக பெற்றுக் கொண்டார். சிவனும் சக்தியும் ஒன்றுதான் என்பதை மேம்பிப்பதற்காக இந்த கேள்வி